வணக்கம், நான் உங்கள் தேவராஜா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மரில் நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ஓகே கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெலாம் உடனே கொடுத்து பார்க்கலாம். ஸோ சம்மரில் நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய பொருள் வந்து ஜூஸ் ஐட்டங்கள் தான் வந்து சம்மரில் அதிகமாக விற்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வகையில் வந்து மோர் வந்து நம்ம பாக்கெட் வாங்கி விற்கிறத விட, ஸோ பானை தனியாக வச்சு அதில் வந்து நம்ம மோர் நம்மளே வீட்டில் தயிர் ரெடி பண்ணி மோராக்கி அதை விற்கும்போது அதுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. அதே சமயம் மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரியான பொருட்கள் தான் வந்து அதிகம் சாப்பிட்றதுனால, ஸோ இந்த வியாபாரம் வந்து நல்லாவும் போய்கிட்டுருக்கு, நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கடையில் என்ன பண்ணுறோம், எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பொருள். ஸோ இதுக்காண்டி வந்து நம்ம டைம் மெனக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50% ப்ளஸ் இதில் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இது வந்து அழகாக பண்ணலாம். இந்த வெயிலுக்கு நல்லாவே விற்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ உங்கள் ஏரியாவில் பசுமாட்டு பால் ஏதாவது கிடச்சி, ஸோ அதுலேருந்து அந்த பால் வாங்கி நீங்கள் தயிராக்கி அதை மோராக்கி விற்றா உண்மையிலே இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். இதுக்கெல்லாம் பரவாயில்ல, நம்ம பேக்கெட் பாலில் போட்டாலும் அதுவே நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வீட்டில் முன்னாடிலாம் வந்து எல்லாருமே நார்மலாகவே அவங்கவுங்க வீட்டில், ஸோ இது எப்பவும் வந்து வெயில் நாட்களில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து வியாபாரத்துக்காக செய்ய போகிறோம். 1 லிட்டர் பாலை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கோம். பாத்திரத்தில் ஊற்றி அதை நல்லா காய்க்கணும். ஸோ நல்லா காய்ச்சா தான் ஸோ தயிர் வந்து நல்லா வரும். ஸோ நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வந்து ஆற வைக்கணும். ஸோ சூடு சுத்தமாக போனதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஸோ அதில் வந்து நம்ம வந்து உரம் ஊற்றணும். உரம் ஊறுனா என்னென்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிற தயிர், ஸோ அந்த பாக்கெட் தயிரை ஊற்றலாம், இல்லை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தயிரை எடுத்து ஊற்றணும். ஸோ அதை ஊற்றி நல்லா கிண்டி நம்ம மூடி வச்சிடணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நாள் ப்ராசஸ்ஸு. நம்ம அடுத்த நாள் வந்து திறந்து பார்க்கும்போது தயிர் வந்து நல்லா கட்டியாக ஆயிருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கே ஒரு அப்படியே எடுத்து சாப்பிட்லான்ற மாதிரி தோணும். ஸோ நிறைய பேருக்கு தயிர் பிடிக்காது. ஸோ தயிர் பிடிச்சவங்களுக்கு வந்து அதை சாப்பிட்ணுன்ற மாதிரி எண்ணம் இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் ரெடி ஆயிடுச்சு. வேறு அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் போடணும், போட்டு எப்படி மோர் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நமக்கு எவ்வளோ போட்டால் உங்கள் ஏரியாவில் காரமாக கேட்காங்களா இல்லை மீடியமாக கேட்காங்களா அதை பொறுத்து ஒரு 1 லிட்டர்னால் ஒரு 4-5 மிளகாய் போடலாம். ஸோ அடுத்து வந்து அது சின்ன சின்ன துண்டாக போட்டுடணும். அடுத்து இஞ்சியும் அதேமாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் போல். ஸோ அப்புறம் சீரகம் கொஞ்சம் போல் போடுங்க. சீரகம், அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்சியில் போட்டு தயிரையும் அதில் எடுத்து ஊற்றி மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியதுதான். ஸோ மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் மோர் ஆகிவிடும் தயிர். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்சியில் அடித்தாச்சு. மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பானை ஒன்று வச்சு அதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றணும். தண்ணி வந்து ஒரு 4 லிட்டர்லேருந்து ஒரு 5 லிட்டர் வரைக்கும் ஊற்றலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு 20 கிளாஸ் வந்து மோர் வந்துடும். ஏன்னா அந்த கண்ணாடி கிளாஸில் அளவு பார்த்திங்கன்னா 300 ml. ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் கிளாஸ் வச்சு அதை கழுவிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னா, ஈசந்துறாவோ அல்லது பேப்பர் கப்பு ஈசந்துறாவோ நீங்கள் வாங்கி அந்த அளவுக்கு உள்ளதை யூஸ் பண்ணலாம். ஸோ 20 கப்புன்னும்போது உங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ நமக்கு செலவுன்னு பார்த்தா பால் வந்து 1 லிட்ரு 60 ரூபா, ப்ளஸ் வந்து இந்த மல்லி மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்தாலுமே 10 ரூபா கூட வராது. அது போக நம்ம சிலிண்டரில் அந்த பால் காய்ச்சிறது. ஸோ நம்ம கடைக்கு முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு ஓரத்தில் அந்த பானை வாங்கி வச்சு அதில் ஊற்றி வைக்கும் போது, ஸோ இந்த பொருளுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. ஸோ அது நல்லா விற்கும். ஸோ நம்ம வந்து பானையெல்லாம் வச்சுக்கிட்டு கிளாஸை கழுவிக்கிட்டு இதெல்லாம் பெரிய வேலை, அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரஸ்னா கவர் வாங்குங்க. ஸோ இதை பேக் பண்ணுங்கள், அப்படி வில்லுங்க. ஸோ 5 ரூபா பாக்கெட் போட்டால் தான் எங்கள் ஏரியாவில் விற்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கொஞ்சம் அதிகப்படுத்தி 5 ரூபாய்க்கு போடுற மாதிரி போட்டு வில்லுங்க. ஸோ மோர் வந்து வெயிலுக்கு ரொம்பவே அதிகமாக விற்கிது. ஸோ நல்லா டேஸ்ட்டாக போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ரெகுலராக கண்டினியூஸாக வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ குறைஞ்ச செலவில் அதிக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வியாபாரம். ஸோ இது வந்து சும்மாவே வந்து இந்த ரோட்டோரங்களில் வந்து மரத்துக்கீழெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மளிகை கடை வச்சுருவங்க, ஸோ அந்த மாதிரி தனியாக எங்கே போய் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளை தேடி கஸ்டமர் வர்றதுனால நம்ம கடையிலேயே இதை ரெடி பண்ணி வச்சு இது மூலிமா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ ஒன்றுமே இல்லை, யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு வெறும் 10 கிளாஸ் விற்றாலும் உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். 20 கிளாஸ்னால் 100 ரூபா கிடைக்கும். 100 ரூபான்னா மாதம் 3000 ரூபா ஆச்சு. ஸோ கடைக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கோ வாடகை கட்டுறதுக்கோ இது ஒரு பெனிஃபிட் ப்ராஃபிட் ப்ராடக்ட்டு.
ஒரு சிலர் வந்து கூலிங்காக வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நம்ம போடுற மோரிலிருந்து கொஞ்சம் இதை வந்து நம்ம கடைக்கு வந்து வரக்கூடிய டப்பாவில், ஒரு நல்ல புது டப்பாவாக இருக்கிற டப்பாவில், ஸோ நம்ம மோரை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலிங்காக கேட்குறவங்களுக்கு மட்டும் அதை எடுத்து கொடுக்கலாம், பானையிலேருந்து வேணுன்றவங்களுக்கு அது கொடுக்கலாம். ஸோ பேக்கெட்னால் நமக்கு இந்த ரெண்டுமே இருக்க போகிறதில்ல, பேக்கெட் அப்படி எடுத்து கொடுத்து வித்துற போகிறோம். நம்ம இந்த மிளகாய், மல்லி, ஜீரகம் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் அரைக்காமல் நீங்கள் வந்து அப்படியே மேலே சும்மா அதில் வெட்டி போட்டு மிதக்கிற மாதிரி போட்டு போனாலும் பண்ணலாம். நம்மருக்கு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் மோர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.